ஈரோடு கோபிச்செட்டி பாளையம் புறப்படைச்சாலை அமைப்பதற்கான சாத்திய கூறுகளை தயார் செய்ய 70 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் ஏ வ வேலு தெரிவித்திருக்கிறார். சட்டப்பேரவையில் இன்று கேள்வி நேரத்தின் போது ஈரோடு கோபிச்செட்டி பாளையம் சாலை மிக குறுகிய சாலைகளாக இருப்பதாகவும் புறப்படைச்சாலை அமைக்க அதிமுக ஆட்சியில் ஆய்வு செய்யப்பட்டது என்றும் பணிகள் தற்போது தொடங்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவா எனவும் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்து பேசிய பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏ வ வேலு புறவழிச்சாலை அமைப்பதற்கு திமுக ஆட்சியில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு 8.6 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலை அமைக்க சாத்திய கூறுகளை ஆய்வு செய்வதற்காக 70 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அறிக்கை கிடைக்க பெற்றவுடன் முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு சென்று நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் பதிலளித்தாா்.